அனைவருக்கும் வணக்கம். தி வில்லேஜ் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் அமேசான் பிரைமில் இருக்குது. இந்த வெப்சீரிஸ் பார்த்த உடனே எனக்கு முதல்ல மைண்டில் வந்தது பார்த்தீங்கன்னா அந்த ராங் டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படம் இருக்கும், அந்த படம் தான் எனக்கு மைண்டில் வந்துச்சு. இது மாதிரியான ஒரு ரொம்ப அக்ரெசிவான காட்சி அமைப்புகளில் கொண்ட படமோ வெப்சீரியஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஈவல் டெட்டை சொல்லலாம், ராங் டேனை சொல்லலாம், ஜோம்பி சார்ந்த படங்கள் நிறையா சொல்லலாம். இந்த மாதிரியான கண்டென்ட் காட்சி அமைப்புகளை நம்ம நிறையா பார்த்துருந்தாலும் இந்த வெப்சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அக்ரெசிவான சீன்ஸு நிறையா வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த கேரக்டர்ஸ் ஆர்க்கு அந்த டிசைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியா அவர்கள் தான் வந்து ஹீரோ அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் படம் பார்த்தப்போ தான் தெரிஞ்சு ஆடுகளும் நிறைய தான் வந்து இந்த வெப்சீரிஸில் வந்து ஹீரோ அப்படின்னு. அதுலேயும் வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாகி போச்சு. ஒரு 8-9 எபிசோடு இந்த வில்லேஜ் அப்படின்ற வெப்சீரிஸில் வந்து இருக்குது. ஆனால் ஒரு 5வது எபிசோட்லேயே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து புலிகேசி போய் டக்குன்னு வந்துட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி வந்து வாந்தி இடத்துல ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரண கொடூரமான சீன்ஸ்லாம் வந்து அந்த 5வது எபிசோடில் வந்து வச்சுருந்தானுங்க. கிட்டத்தட்ட வந்து சொல்லப்போனால் நிறைய ஹாலிவுட் படத்தினுடைய சிமிலாரிட்டிஸு சாயல்கள் இந்த சீரியஸில் வந்து நிறையா இருந்துச்சு. ஏற்கனவே நம்மளுக்கு பார்த்து பழகின ஒரு கான்செப்ட் அப்படின்றனால நம்மளுக்கு நிறைய ப்ரிடிக்டபிளான சீன்ஸ் நிறையா இருந்துச்சு. இருந்தாலும் இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வெப்சீரிஸாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரியான ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பார்க்காத ஆட்களுக்கு அவங்க எல்லாத்துக்குமே பார்க்கக்கூடிய ஒரு வெப்சீரிஸாக இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்துட்டு சில நான் இந்த மாதிரியான அக்ரெசிவ்லாம் பார்க்கக்கூடிய ஆளுதான் அப்படின்னு சொன்னால் தாராளமாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.